வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலிலேருந்து ஒரே வேலை தான், எப்பொழுதும் எல்லாத்தையும் வேலை தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து டென்ஷனான வேலை ஒன்று என்ன நடந்துச்சுன்னா, நேற்று தாங்க ஒரு நாலு வண்டி கழுவி வச்சுருந்தேன், சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அந்த எய்த்து என் வீட்டுக்கு எய்த்தவள ரெண்டு வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைல்ஸ் இருக்கிற மண்ணு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் மேலே படிஞ்சிருந்துருக்கு. கார் மேலே படிஞ்சிருக்கும் போது என்ன இருக்குது, சாயந்தரம் ஓனர் பொண்ணு வந்து வண்டி எடுக்க வந்திருக்கப்ப, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பங்காளியே வெளியே நின்றுருக்கோம். நம்ம பங்காளிங்க தான் வந்து ரெண்டு நாளாக தங்கியிருக்கோம். அன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு மறுபடியும் ரெண்டு நாள் வந்துட்டான். அப்போ தான் அவன் போனதுக்கப்புறம் ரூமெல்லாம் அலசி விட்டுட்டு பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், வந்து எல்லாத்தையும் நார் அடிச்சிட்டான். வெளியே நின்றுருக்கான், ஓசை எடுத்து தண்ணி அடின்னு சொல்லியிருப்பாங்க, மண்ணாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு துண்டப்படுத்தோடனு சொல்லியிருப்பாங்கட்டுருக்கு. இந்த நாய் என்ன பண்ணியிருக்கான், அவனுக்கு தெரியும் அவன் வண்டி ஒரு வண்டி அவன் பொழுது கழுவான் துண்டு, புது துண்டு ஒன்று இருக்குது, அதை வச்சு துடைக்கணும்லாம் இது இல்லாமல் கழுவு சொல்லிட்டாங்களான்ட்டு ஓசை தண்ணி எடுத்து அடிச்சுட்டு அந்த அழுக்கு ஒரு ஆயில் மாதிரி இருக்கும் துண்டு, அந்த துண்டு எடுத்து ஃபுல்லாக வண்டியை தொடச்சுட்ருக்கான். கண்ணாடி காரு ஃபுல்லாக வெறும் ஆயிலாக இருந்துச்சுங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த லிக்யூட் இருக்குது, அந்த சோப்புன்னு வர மாதிரி ஒரு மாதிரி லிக்யூட், அதை போட்டு ஃபுல்லாக வண்டியை தொடச்சி கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கேன். தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஓனர் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுறான், ஓனர் வண்டியை ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கான். இது பண்ணுறான்னா க்ளீன் பண்ணுறான், ப்ரெஷ்ஷை வச்சு வேலை செய்யும்போது ஆக்டிங் பண்ணுறான். நான் சொன்னாடி நான் நேற்று க்ளீன் பண்ணிட்டேன்டா அப்படிங்கிறேன், காதில் வாங்காமல் அப்படியே க்ளீன் பண்ணுறாரு. ஓனர்கிட்ட வந்தார், யார் டிக்கே திறந்துருக்கான்னு கேட்டார். நான் வந்த சொகையில் தான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் தலைமை உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். என்ன தலைமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகுதுங்க, ஊருக்கு போகிறாரான், ஊருக்கு போயிட்டு வந்தாரேன் சொல்லி போராட்டிருக்கு. சரி இன்னும் ஒரு மூணு மாதத்தில் போ அப்படின்னு சொல்லி போராட்டிருக்கு ஓனர். சரி ஓகேன்னு இருந்தான். திடீர்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தனாசில் கூட வெளியே போய் வேலை கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டுட்டு போனாட்டுருக்கு. எங்கள் ஓனர் தரமாட்டேன்னு சொல்லிட்டு போனாட்டுருக்கு. அதனால் ஐஸ் வைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா தலைவன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பப்போ அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி வேலை செய்கிற மாதிரி ஆக்டிங் போகிறது. ஒரு வண்டி கழுவ மாட்டாங்க அவனும், இங்கே சும்மா சம்பளம் வாங்குறது யாருன்னு பார்த்தா அவன் ஒருத்தந்தாங்க. ஒரு வண்டியை கழுவ மாட்டான், வேலை செய்யாமல் அராஜகம் பண்ணிட்டு இருக்கான், ஜாலியாக இருக்கான். அவனுங்களுக்குலாம் இங்கே நல்ல பேர் இருக்கும், நம்ம உசுரை கொடுத்து உழைக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இங்கே நல்ல பேரே இருக்காது. இந்த மெழுக்காக ஓனர் வரப்போ வேலை செய்கிறான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் நல்ல பேர். என்ன பண்ணுறது, இப்போ இந்த கான்வென்ட் வேறு போட்டிருக்காங்களா, இந்த ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டிரைவர் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஜாயின் பண்ண போட்டிருக்காங்களா, அதனால் தலைவனுக்கு அந்த நியூஸ் தெரியும்ல, நான் சொன்னேன்ல. அதனால் என்ன பண்ணுறேன்னா இப்போ தனசரி கிட்ட இழந்துட்டு இருக்கான், நான் கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு தான் வேலையே இல்லையே, எதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளத்தை கொடுத்து இந்த வீட்டில் உட்கார வச்சிருக்க, அதனால் நான் கிளம்புறேன்னு சொல்லி ஓரியாண்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே ஏதோ நான் சுவையாக கேட்டு பார்த்துட்டேங்க, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு எதாவது தனாசில் கொடுக்க மாட்டாங்க. அவங்களாம் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் வச்சு வேலை வாங்கணும்னு பார்ப்பாங்க, நம்ம முன்னேறணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்க எதுக்கு நினைக்கணும், அவங்களுக்கு தேவை வேலை, நம்ம செய்கிறதுக்கு ஒரு ஆள், அவ்வளோதான். நம்மளும் அதே நம்பி தான் வந்திருக்கோம், நம்மளுக்கு ஒரு வேலை செய்கிற சம்பளம், இந்த சம்பளம் பத்த மாட்டேங்குது, நம்ம குடும்ப கஷ்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் போனோம்னா கடன் வாங்காமல் நம்ம வாழ்க்கையை ரன்னிங் பண்ணிகிட்டே இருக்கலாம், நம்ம இருக்கிற கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டே வரலாம். இப்போ நம்ம இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு நம்ம கடன் வாங்கினதுக்கு வட்டி கட்டுறதுக்கே கடன் வாங்கிட்டு இருந்தோம்னா நம்ம எப்போ கடன் அடைக்கிறது? அந்த பிளான் பண்ணி தான் நம்மளும் எதுவும் கேட்டு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு முடிஞ்சு, இப்போ ரெண்டு மாதம் ஆயிடுச்சு, இப்போ தான் பர்மிட்டு அடிச்சிருக்காங்க. வர பத்தாந்தேதி தான் ஓனர்கிட்ட கேட்கணும், அது மாதிரி ஏதோ கொஞ்சம் சம்பளம் ஏற்றி கொடுறா, இல்லாட்டி என்னை வெளியினா சனப்படா அப்படின்னு சொல்லி கேட்கணும், பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்ட்டு. ஆல்ரெடி ரெண்டு டைம் கேட்டுட்டேன், இல்லை சீஸு பார்க்கலாம் பார்க்கலான்னு சொல்லி இழுத்துட்டாரு. இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, இப்போ நம்ம நான் சுகம் கேட்போம், கிடைக்கலன்னா விட்டுறணும். நம்ம அடிக்கடி அவங்கள தொந்தரவு பண்ணி இது பண்ணோம்னா நம்ம இங்கே சரி, நம்ம இதுக்கு மேலே இங்கே வேலை செய்ய முடியாத அளவுக்கு நம்மளுக்கு டென்ஷன் ஆயிரும். ஒரு நார்மலாக கேட்டுட்டு அப்படியே விட்டுருக்கணும். நான் ஒரு டைம் ரெண்டு டைம் கேட்டேன், இப்போ லாஸ்ட்டாக ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்படி கிடைக்கல அப்படின்னா நம்ம நேரத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வேறு எதாவது ட்ரை பண்ணணும். இப்போ நம்மளுக்கு நார்மலான ஒரு கஷ்டம், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கடன் கடன்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா வச்சிங்களேன், அவன் இங்கே வந்துரு கடன்லாம் இல்லாமல் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் நான். என்ன சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி ஊரில் வெயிட் பண்ணி ஒரு ஆறு மாதம் கழிச்சு கூட ஏதோ ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து ஜாயின் பண்ணி வந்துடலாம். இப்போ நம்ம ஊரில் போய் வெயிட் பண்ணவும் முடியாது, நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு ஊருக்கு போகுமா வேண்டாமாங்கிற நிலைமையில தான் உட்காந்துருக்குறோம். அந்த நிலைமையில் இவன் தலைமை வந்து நம்மளை இறங்க, இவன் வேறு ரூமில் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த டார்ச்சர் பார்த்தா இவன் வேறு, நம்ம சின்னவன் வேறு பெரிய டார்ச்சர், காலையிலேருந்து கொண்டி விட்டு நம்மளை வீட்டில் வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, அதுதான் பெரிய கடுப்பாக இருக்குது. நேற்று எப்படியோ ஒரு போரியாண்டு வண்டியை கழுவிட்டேன்,
இன்னைக்கு போயிட்டு ரெண்டு வண்டியை கழுவலான்னு பார்க்குறேன், விட மாட்டேங்க. நான் ஃபோன் பண்ணி ஒன்று வா 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 வந்து கூப்பிட்டு போ, வந்து கூப்பிட்டு போ, வந்து கூப்பிட்டு போன்னு சொல்லி இங்கே வந்து உட்கார வச்சாரா நம்மளே. இப்போ நான் 10 மணிக்கு வந்தாங்க, 10:30, இப்போ மணி 11 ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு வந்து ஜாமான் வந்திருக்கோம், வாங்கி வண்டி இறக்கி விட்டுரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாகவும், அப்புறம் ஓனர் அம்மா ஆஃபீஸ் போயிருக்காங்க. அப்புறம் தான் மத்தியானம் 1:30 அவங்கள கூப்பிட்டு போயிட்டு வந்து விடணும். இடையில வேறு ஏதாவது டியூட்டி வராமல் இருந்தால் ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளும் சரி, இவன் போயிட்டான், ரூம்லாம் அலசி விட்டுட்டான். சரி, ஏதாவது ஒரு பக்கத்துலேயே இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் புதுசாக எங்கள் ஏரியாவில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எங்கள் ஏரியா புதுசு தானே, நல்லா பெருசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காய்கறிகள்லாம் எல்லாமே இருக்குங்க. கத்திரிக்காய் வந்து இங்கே இந்த ஊர் கத்திரிக்காய் ரொம்ப பெருசாக இருக்கும், சுரக்கா மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஊரில் கத்திரிக்காய் சின்னதாக இருக்கலாம், அந்த மாதிரி கத்திரிக்காய். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், வெண்டைக்காய் எல்லா பக்கமும் இருக்கும். முருங்கைக்காய், தேங்காய், எல்லா ஐட்டமும் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்குது. அதை நம்ம வாங்கி ஏதோ குழம்பு கிளம்பு வச்சு சாப்பிட்லாம், சுரக்காலாம் இருக்குது. பார்க்கலான்னு பார்த்தா வந்துட்டான் அவன். இப்போ இவன் இருக்கிற போது நம்ம ரூமில் ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல, அதுதான் பிரச்சனை. சரி நண்பர்களே, ரசனையில் வந்து உட்காந்தாச்சு, நம்ம ஆதங்கத்தை கொட்டி தீத்தாச்சு. 2-3 நாளாக வீடியோவும் போடலை, சரி வர இது பண்ண முடியல, முடியும் கண்டினியூ பண்ணும் ப்ரோ, கொஞ்சம் கேப் விட்டாச்சு. அதுவும் இல்லாமல் என்னென்னா சேனலோட நேமை மாற்றிக்கினே இருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒன்றும் குழப்பமாக இருக்குது. இந்த மாதம்லாம் 3-4 டைம் மாற்றிட்டேன்னு நினைக்கிறேன் பேரை. வணக்க நண்பர்களையும் மாற்றினா, அப்புறம் ஏடிஎஸ் மாற்றினா, அப்படி வணக்க நண்பர்களையும் மாற்றிட்டேன். இப்போ இந்த இதுதான் கரெக்டாக இந்த பேரை மட்டும் வச்சுக்கலாம்னு ஒரு ஐடியா அங்கே இருக்குங்க. இது உங்களுக்கு இந்த பேர் ஓகேவா, ஏடிஎஸ் தமிழாக கோயித்துன்னு போட்டிருக்கேன், இது ஓகேவா, அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன், பேரை மாற்றக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.